சம்பவங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் சிஎஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பில். இந்தியான்னு நீங்கள் இந்த கூட்டணிக்கு பெயர் வைத்த நாளிலிருந்தே தொடர்ந்து இப்போது சமீபத்தில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற G20 மாநாடு வரை பாரத்னு பெயர் மாற்றம், குடியரசுத் தலைவர் அழைப்பதில் பாரத்னு மாற்றியிருக்கிறது. பிரதமருடைய G20 மாநாட்டின் இருக்கையின் முன்பு பாரத்துங்கிற பலகை, இந்தியாவிற்கு பதிலாக பாரத்துங்கிற பெயர் தாங்கிய பலகை தான் இருக்கிறது, நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவது அப்படிங்கிற அடிப்படையில். இப்படி பாரத்னு மாற்றுவது, இனி பாரத்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு இந்தியாவிலிருந்து பாரத்துக்கு மாறியிருக்கிறார்கள், அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசமைப்பு சட்டத்தில் இந்த சொல் இருக்கிறது, பாரத் ப்ரியாம்பிளில் இல்லை, புத்தகத்தை திறந்தவொடனே இருக்கிறது ப்ரியாம்பிள், அதனுடைய முகப்புரை. அப்புறம் கான்ஸ்டிடியூஷனை தொடங்குது, ஆர்டிக்கிள் 1, ஆர்டிக்கிள் 2, ஆர்டிக்கிள் 3ன்னு தொடங்குது. ஆர்டிக்கிள் 1ல் கிளாஸ் 1, அது பிரிவு, அது வந்து இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னர். இந்த பாரத் அப்படின்னு ஒரு சொல் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, ஹோல் கான்ஸ்டிடியூஷனில், வேறு எங்கேயும் இல்லை. இதை வந்து மனமு வந்து அம்பேத்கர் ஏற்றுக்கலை, இதுக்கு வந்து எதிர்ப்பு இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட்கோர் இந்துத்துவ ஃபோர்சஸ் அன்றைக்கி இருந்தவங்கள பல பேர் ஹிந்துஸ்தான் அப்படின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்லாம் வந்து கோரிக்கை வச்சுருக்குறாங்க. இந்தியான்னு இருக்கக்கூடாது, இந்துஸ்தான் இருக்கணும். சில பேர் வந்து பாரத்துன்னு தான் ஆரம்பிக்கணும், இந்தியா தேவையில்லை. இல்லை பாரத்னு ஆரம்பித்தா கூட கால்டஸ் இந்தியா இன் இங்கிலீஷ் அப்படின்ற வேர்டை சேர்த்துக்குங்க, பாரத் கால்டஸ் இந்தியா இன் இங்கிலீஷ். இப்படி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமானவர் வந்து ஹெச்வி காமத்னு நினைக்கிறேன், அவர் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றார், கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் வந்து திருத்தம் கொண்டு வர்றார். அது வாக்கெடுப்புக்கு விடுறாங்க, வாக்கெடுப்பில் அவருக்கு எதிராக 51 பேர் ஓட்டு போடுறாங்க. அது 51னா அம்பேத்கருக்கு ஆதரவான அர்த்தம், அவருக்கு எதிராக அம்பேத்கருக்கு ஆதரவாக. அதனால் இந்துஸ்தான்ங்கிற வார்த்தையை அவங்க போடலை, பாரத்னு அவங்க ஆரம்பிக்கலை. அம்பேத்கர் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு வந்து அதில் நினைச்சிக்கிறாரு. இப்போ இதை காரணமாக காட்டி இதை ஒரு சாக்கா வைத்து அவர்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் பாரத், பிரசிடெண்ட் ஆஃப் பாரத், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றிட்டு வராங்க. அப்போ லீகலாக இது சரிதானே, கான்ஸ்டிடியூஷனில் இப்படி இருக்குதானே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து உண்மையிலே அவங்க வந்து கோல்வாக்கருடைய சிந்தனையை நடைமுறைப்படுத்துவதுங்கிறதுல தான் கவனமாக இருக்கிறாங்க. நீண்ட காலமாக பாரத்துங்கிறத வந்து அவங்க வந்து பயன்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பாரத் மாதா கி ஜெயின் தான் வந்து முழக்கம் எழுப்புகிறாங்க. பாராளுமன்றத்தில் கூட ஜெய் ஸ்ரீராம் சொல்லி சொன்னாங்கன்னாக்கா பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி தான் முடிக்கிறாங்க. இவர் ஸ்பீக்கர் வந்து உட்காரும்போது இப்போ நாமங்கள்லாம் வணக்கம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கெல்லாம் சொல்லுவோம், சில பேர் நமஸ்கார்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் பீப்புளெலாம் வந்து பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி தான் உட்காருவாங்க. எனவே அவங்க வந்து நீண்ட காலமாக அதை பயன்பாட்டில் வச்சுருக்கிறாங்க, இது புதுசு இல்லை. அவங்களுடைய நோக்கம் வந்து இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்டுவது தான். உண்மையிலே பாரத் கூட அவங்களுக்கு வந்து தற்காலிகம்தான். ஒருவேளை இப்போ வச்சு இப்போ வந்து இந்த தேசத்துக்கு பாரத்னு அவங்க பேரை மாத்திரா கூட அடுத்த ஆட்சிக்கு ஒரு வேளை தப்பி தவறி வந்துட்டா அவங்க செய்ய போகிற முதல் வேலையே இந்த தேசத்தின் பெயரை இந்து ராஷ்டிரம், மறுபடியும் பாரத்தை மாற்றுவாங்க. இது டெம்பரரி தான். அவங்களுடைய அல்டிமேட் எய்மே வந்து செக்யூலரிசம்ங்கிறது அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடாது, சோசலிஸ்ட்டுங்கிற வார்த்தை அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு முக்கியமானது.